ஹாய், நான் உங்க ஜானி. இன்றைக்கு தேன்மொழியால் தேவிகா அவர்களை பத்தி கண்ணதாசன் என்ன ஒரு பத்திரிகையில் பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிற பதிவோட வந்திருக்கேன். இது 15வது பதிவு. நான் சொன்னேன், இந்த பதிவு பிடிச்சிருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்லயும் நிறைய தகவல்கள் தேவைப்பட்டால் லீவ் பண்ணுங்க. நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். கண்ணதாசன் அவர்கள், கண்ணதாசன் அவர்கள் எல்லா பெண்களையும் எல்லா நடிகைகளையுமே என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, எல்லா நடிகைகளுமே குணம் கெட்டவர்களோ நடத்தை கெட்டவர்களோ கிடையாது, இதில் உத்தம பெண்களும் உண்டு அப்படின்னு சொல்றாரு. அதில் மிக முக்கியமானவர் யாரை குறிப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா, தேவிகா அம்மாவை தான். அவ்வளவு அழகான நடிகை, அவ்வளவு ரொம்ப நல்லவங்க, அதாவது விருந்தோம்பல், சுற்றத்தார், அது மட்டும் இல்லாம மரியாதை கொடுக்கறதுல மிகச்சிறந்த பெண்மணியா நம்முடைய கண்ணதாசன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறது யாரு அப்படின்னா, தேவிகா அம்மாவை தான். அந்த அளவுக்கு தேவிகா அம்மாவை ஸ்லாகித்து எழுதியிருக்கிறார் ஒரு பத்திரிகையில. இந்த வாரம் சந்தித்தேன் என்ற தலைப்புல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நடிகையை பத்தி எழுதின போது அந்த நடிகைகள்ல தேவிகா அம்மாவும் இடம்பெறாங்க. அதற்கடுத்து தேவிகா அம்மாவை பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பல நடிகைகளை விட அவங்க ரொம்ப அழகாவே இருந்தாங்க, ரொம்ப நல்லாவே நடிச்சாங்க, ஆனால் வாழ்க்கையில மட்டும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதாவது வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறதுல அவங்க நல்லபடியா யோசிச்சு முடிவெடுத்திருந்தா இன்றைக்கு எவ்வளவோ நிம்மதியா சந்தோஷமா அவங்க வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவங்க வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்வில் அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் கவனமா இருந்ததாங்கன்னா அவங்க வாழ்க்கை வெகு சிறப்பா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பதிவு செய்கிறார். அதே மாதிரி தேவிகா அவர்களை பத்தி அவர் இன்னொரு என்ன பதிவு பண்றாரு அப்படின்னா, உங்களுடைய படங்கள்ல தேவிகா மட்டும்தான் நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க எல்லா ப்ரொடியூசர்ஸும் மற்றும் நடிகர்கள் எல்லாருமே. கேட்டபோது அவங்க சொன்னது என்ன, அவரை பத்தி அவங்கள பத்தி அவர் சொல்றது என்ன அப்படின்னா, கண்ணதாசன் அவர்கள் பணம் கொடுத்தாதான் நடிப்பேன்னு சொல்ற பொண்ணு தேவிகா கிடையாது. அதே மாதிரி எல்லா இடத்துலயும் நான் வந்து நிறைய இடத்துல எல்லா நடிகைகளையுமே திட்டிடுவேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நான் ரொம்ப நாளாக திட்டிடுவேன், ஆனால் திட்டா கூட என்னை முறைச்சிக்க மாட்டாங்க, முறைச்சிக்க மாட்டாங்க. ஷூட்டிங்கு டயத்துக்கு வந்துடுவாங்க, முறைச்சிக்காம கரெக்டாக சொல்லி கொடுத்ததை கரெக்டாக நடிச்சு கொடுத்துட்டு போகக்கூடிய நடிகை தான் தேவிகா அவர்கள் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல், உத்தம பெண்கள் அதாவது நடிகை நம்ம தயாரிப்போட கழுத்தை நெரிக்கிற நடிகைகளும் இருக்காங்க, அதே மாதிரி கை கொடுக்குற உத்தமிகளும் இருக்காங்க. அதில் ரெண்டாவது வகை தான் தேவிகா அவர்கள் அப்படின்னு. தமிழ்நாட்டிலேயே அதிகம் வளர்ந்த ஆந்திர பெண்மணியான தேவிகா தெலுங்கை விட தமிழைத்தான் அதிகமா அழகா பேசுவாங்க. குடும்ப பெண்ணாக நடிச்சால் கூட மயக்கம் தரக்கூடிய உருவங்களில் இவரது உருவம் ஒன்று என்று சொல்லிட்டு இந்த வாரம் ஒரு தெலுங்கு படம் எடுப்பது பற்றி என்னிடம் பேச வந்தாங்க. அப்ப குடும்பத்துக்காக வாழும் சினிமா நடிகையில தேவிகாவும் ஒருத்தங்க. எந்த காலத்திலும் சொந்த ஆசைகளுக்காக குடும்பத்தினால அவங்க தியாகம் செய்ததில்ல. அப்பா என்ற தமிழ் சொல் தமிழில் உண்டு. இது பா என்பதின் எதிர்மறை, பிரதிட்சணம் அப்பிரதிட்சணம் என்பது போல. ஒரு பாவம் அறியாதவர் என்பதே இதற்கு பொருள். மனமறிந்து அல்ல, தற்செயலாக கூட யாருக்கும் தீங்கு செய்வதறியாதவர் தான் தேவிகா. ஆண்டவன் நல்லவர்களை சோதிப்பான் என்றபடி அவருக்கு சில சோதனைகள் வந்தது. ஆண் துணை இல்லாத தேவிகா அந்த சோதனையிலிருந்து தம்பித்தாமே காத்து கொள்ள வேண்டியவரானார். நந்தன் படித்த பண்டம் நாய்பாதி பேய்பாதி என்பார் என் தாயார். அது போல தேவிகாவின் பணத்தையும் சிலர் சாப்பிட்டு தான் போனாங்க. அதன் எண்ணி தேவிகா எப்பயுமே துன்பப்பட்டதில்லை. எப்ப துன்பம் வந்தாலும் எனக்கு தான் உடனே டெலிபோன் செய்வாங்க. ஆண்டவன் அவருக்கும் எனக்கும் ஒரே ஒத்துமையை தான் கொடுத்தான். என்ன ஒத்துமை அப்படின்னா, ரெண்டு பேருக்குமே பிபி இருக்கு. சினிமா உலகில் ஒவ்வொருத்தருக்கும் சோதனையை தாங்கிக் கொண்டு மற்றவர்களுக்காக வாழும் உயர்ந்த பெண்களின் ஒருத்தி தேவிகா. துரதிருஷ்டவசமாக எனது மங்கள மங்கை படம் பாதியிலேயே நின்றுச்சு. அதுல ஒரு விரகதாக பாடலுக்கு தேவியா நடித்ததை போல அதற்கு முன்னாலும் பின்னாலும் யாரும் நடிச்சதில்லை. லால் பகதூர் சாஸ்திரி காலத்துல பாகிஸ்தான் யுத்தத்தின் போது சினிமா நடிகர் நடிகைகள் பெரும்பாலோடு நானும் பஞ்சாபுடன் சுற்றுப்பயணம் செய்தேன். இரண்டு விமானப்படை வானூர்திகளில் பயணம். விமானம் உயரமாக இருக்கும், அதற்கு ஏணிக்கும் உள்ள தூரம் 3.5 உயரம் இருக்கும். எல்லோரும் மலமலன்னு ஏறிடுவாங்க, எனக்கு மட்டும் கால் நடுங்கும். அந்நேரம் எனக்கு கை கொடுத்து விமானத்துக்குள்ள இழுத்துக்கிறது யாருன்னா தேவிகா தான். வாழும் போது உலகம் கூட வரும், தாழும் போது ஓடிவிடும், இது வாடிக்கை. இதை நன்றாக உணர்ந்தவர் தான் தேவிகா. சினிமா படப்பிடிப்பு இப்போது தெருக்கூத்து மாதிரி ஆயிடுச்சு. அந்த காலங்கள் அது ஒரு தெய்வீக அம்சமா இருந்தது. கதை, வசனம், பாட்டு, இயக்கம், நடிப்பு எல்லாமே பொறுப்போடு இயங்கிய காலம் அது. சமயங்கள்ல தனியா உட்கார்ந்துருக்கும் போது அந்த காலங்களை நினைச்சு பார்ப்பேன். சில உன்னதமான உருவங்கள் படமாக தோன்றும், அவற்றில் தேவிகாவின் உருவமும் உண்டு. தேவிகா ஒரு நாள் கூட படப்பிடிப்பை ரத்து செய்து என் தூக்கத்தை கலக்காத தேவிகா. என் முகம் கொஞ்சம் மாடியிருந்தால் கூட அண்ணனுக்கு என்ன கவலை என்று கேட்டு என்னை புகழ்ந்தாவது ஒரு நிம்மதியை உண்டாக்கிவிடும் தேவிகா. அவர் ஒரு சினிமா நடிகைதானாளர், குணத்தில் பல குடும்ப பெண்களை விட உயர்ந்த குணம் படைத்தவர் அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட கண்ணதாசனின் அளப்பரிய சகோதரிகளில் ஒருவரான நம்முடைய தேவிகா அவர்களின் பதிவு பிடிச்சிருந்தா ஜானகி ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பாய்.